அந்த நேரத்திலே சிவன் சொல்லுகிறார், அம்மா உனக்கு மூத்த மகன் விநாயகனை பிள்ளையாக தந்தேன், இளைய மகனை வேலவனாயும் பிள்ளையாக தந்தீரே. அந்தந்த குழந்தைகள் எல்லாம் என்ன ஆச்சு? அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லி கேளாம போச்சு. ஆபத்துக்கு உதவாம போச்சு. ஆபத்துக்கு உதவும்படி அருமை பிள்ளை வேண்டும். ஆமா, அது எட்டே நாளையிலே குழந்தை வர வேண்டும் என்று கரை கட்டத்திலே வாழ்வது கேட்க கேட்க அந்த சிவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உனக்கு குழந்தை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? கங்கையிலே சென்று தீர்த்த மாறி ஈரன் துயிலோடு ஆகவில்லை கைலையிலே கைலையிலே ஓரண கம்பத்திலே முரண்டு முழங்கிய மண்டபம். ஆமா, அந்த முரண்டு முழங்கிய மண்டபத்தில் 1000 மணிவிளக்குகளை எரிகிறது பார்வதி. ஆமா, அதிலே 32 தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மணிவிளக்கு அடிவாரத்தில் ஈரத்துயிலே ஏந்தி நின்றால் இறைவனுடைய கிருபையினர் குழந்தை கிடைக்கும் என்று இறைவன் சொல்லு சொல்லுகிறார். அப்படியே நல்ல என்று சத்தியாக பார்வையானவன் பார்வதி முந்தியிலே விழுந்தது. விழுகிறது. எப்படி விழுந்தது? எப்படி விழுகிறது? சொட்டு சொட்டு சொட்டு. ஆமா, மூணு சுடரும் விழுந்த நேரத்தில் அந்த முந்தியிலே விழுந்த சுடரை அப்படியே கூட்டி முடிந்தாய் முடிகிறார். அன்று நங்கி மறு உதயத்தில் அரண் உதயத்திலே ஆதித்தன் விழுச்சி முன்னார் ஆதி ஆண்டவனுடைய கிருபையினால் ஆதி சக்தியானவள் அந்த முந்தியை அவுத்து பார்க்கிறார். பார்க்கிறார் அந்த மூன்று சுடரை எப்படி இருக்குற தெரியுமா? எப்படி மூன்று முண்டமா இருக்கு. கையகாலும் இல்லை கையும் இல்லை கையும் அழகா ஒரு பிள்ளை இருந்தான். மூத்த மகன் விநாயகரை பெண்ணாக பிள்ளையாக தந்தீர். அவன் தாய போல பெண் கேட்டு சந்தி சந்தியாக அமர்ந்திருக்கிறான். தாய போல பெண் என்றால் தாயினுடைய பண்பு, தாயினுடைய பாசம், தாயினுடைய அன்பு, தாயினுடைய ஆசாரம். தாய போல பண்புடைய மனைவி யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு என்பதாக சந்தி சந்தியாக அமர்ந்திருக்கிறான் விநாயகன். ஆமா, சந்தி. இளைய மகன் வேறவன் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரனாக அமர்ந்து விட்டார் இருக்கிறார். அதனால் ஆபத்துக்கு உதகவில்லை என்றல்லவோ அறுவை பிள்ளை கேட்டேன். ஆமா, இப்ப அந்த பிள்ளையே பார்க்கும்படி காலும் இல்லை கையும் இல்லை மூக்கும் இல்லை முகமும் இல்லை.
பிள்ளையனா கொண்டு போயினா என்ன செய்ய ஐயா? காலில்ல கையில மூக்குல முகமில்ல ஏதாவது எங்கனாவது இருக்க? எது எங்க இருக்கணுமோ அது அங்க சுத்தமா இல்லையே. இல்ல என்று ஆண்டவனிடத்தில் சத்தி ஆகிய பார்வதி சொல்லுகிறேன். சொல்லுகிற அந்த நேரத்திலே இறைவர் யாரை அழைத்தார்? யாரு அழைக்க போகிறீங்க? இந்த உலகுக்கெல்லாம் உருப்பிடிப்பது பிரம்மன். பிரம்மன் அல்லவா? அந்த பிரம்மனை அழைத்து இந்த மூன்று முன்னங்களுக்கு உருப்பிடிக்க சொல்லுகிறார். அந்த பிரம்மன் வந்து மூன்று முன்னங்களை உருப்பிடித்தார். முதல் முண்டத்தை இப்படி ஒரு பெண்ணாக. ஆமா, பெண்ணாக இருக்காள். இப்படி ஒரு பெண்ணாக பிரம்மன் முதல் முண்டத்தை பெண்ணாக உருப்பிடித்தார். இரண்டு முண்டங்களை இரண்டு ஆளாக உருப்பிடித்தார். அங்கே உருப்பிடித்தார் பிரம்மதேவன். உயிர் கொடுத்தார் உடையவன். உயிர் கொடுத்த நேரத்தில் மூன்று குழந்தைகளும் எப்படி மொத்தமா சேர்ந்து குரல் ஓசை கொடுக்குகிறது. குரல் ஓசை அடிக்கி அந்த குழந்தையுடைய குரலை கேட்டால் பார்வதியானவள் வாரி கையை எடுத்து வாய் கோரி முத்தமிட்டாள். கோரி கையை எடுத்து கொடுங்க கையோடு சேர்த்து அணைத்து மாணிக்க தொட்டிலே அந்த மலையாளி தனக்கு மணி விளக்கிலே மாயமாக பிறந்தான். மாயாண்டி சுடலை. என்ன சுடலை? மூன்றாவது குழந்தை முண்டமாக உருண்டதினால் சுடலை முண்டன். பேச்சி சுடலை முண்டன் என்று மூன்று குழந்தைகளுக்கு திராமத்தை சூட்டி அந்த பார்வதியானவள் மாணிக்க தொட்டிலேயே வளர்த்து வருகிறாள். இப்படி வளர்த்து வருகிற நாளையில் வெள்ளிக்கிழமை சாமனுடைய சாமம் சை சாம நேரம் நல்ல நஞ்சல் என்று நஞ்சலுக்கு நடுக்குறி சாம மணி என்ன இருக்கும்? சரியா 12 மணி இருக்குமே. ஆமா, சாமம் போல காத்தடித்தால் இறையாடாத நேரத்தில் இந்த சுடலா சும்மா இருந்தாலும் பேச்சு சும்மா இருக்க மாட்டான். இருக்க மாட்டான். சாதாரண பேச்சு இல்ல, கட்ட பேச்சு, நெட்ட பேச்சு, காட்டு போன பேச்சியானவள் மகனாகிய மாயாண்டி அழைத்தார். மகனே, என்னமா எந்த நேரம்? சாமனடி சாமம் 12 மணி. நாம தாய் அமிர்தம் குடித்தால் தனக்கு வயிறு நிறையுமா? எங்கம்மா நிறையுது? பால அமிர்தம் குடித்தா பசி அடங்குமா? அடங்க போறேன். போக வேணும், போக மர்தம் குடித்த மாதே தனக்கு வய நிறையாது. மூன்று குழந்தைகளும் இந்த மாய பேச்சி அம்மா, இந்த மாயாண்டி சுடலை ஐயா, இந்த மாயாண்டி முண்டனுமா நல்ல போல இருந்தவர்கள் சுங்கனே.
இந்த மூன்று குலம சத்தத்தை கேட்டதும் குழியில பிதைச்சிருக்க பணம் அப்படியே மேல வருது. இந்த பேச்சு குழியில பிணத்தை தோண்டுகிறாள். மறியல் போட்டு அழகு பார்த்தாள். ஒரு சட்டி ரத்தத்தை ஒரே மடக்கா குடிச்சிட்டா இவா. யாரு இந்த பேச்சு? தேவி சட்டி ரத்தம் குடிச்சிடுவாங்க. குழந்தைகளை பார்க்க வருகிறாள். அங்கே பார்க்க வருகிற நேரம் அங்கே எப்படி இருக்குகிறது? மாயாண்டி படுத்திருப்பது மல்லிகை பூவிலே, இந்த பேச்சு படுத்திருப்பது பிச்சு பூவிலே, இந்த முண்டம் படுத்திருப்பது முல்லை பூவிலே. இந்த பார்வதி ஆனவர் மாணிக்க தொட்டிலே பார்க்கும் பொழுது பிச்சு பூவாடை எனக்கு பிணம் தண்ணியே தந்துட்டேரு. இந்த பிள்ளைய தரலாமா சாமி? இந்த பிள்ளை கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்தா இந்த இடமெல்லாம் கரியா போயிரும். மாவீசன் கலந்து விடுவார் மாணிக்க கையில இல்ல. இவனை உடனே பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று வேண்டிய வரங்கள் எல்லாம் சிவபெருமான் ஏன் சொல்லல? உன் திருவிளையாடல் போதுமப்பா, போதும்பா, நீ அவனி பூலோகம் போக வேண்டும் என்று வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுத்தார். அந்த நேரத்தில் இந்த மாயாண்டி சுடலை மகாதேவனிடத்தில் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன? எனக்கு உத்தரகிரி மையானத்திலே ஊட்டி கள வேண்டும், கனியான் வந்து மணிமகடம் தட்ட வேண்டும், கைவட்டி ரத்தமும் பழமும் ரணபூஜை தந்தா தான் இந்த இடத்தை விட்டு போவேன். போவேன் இல்லை என்றால் இந்த மாணிக்கவள்ளி கையில விட்டு போவேன் என்று சொல்லு. அந்த நேரத்திலே ஆதிவள்ளி கையிலே உத்தரகிரி மையானத்திலே ஊட்டுக்களை நடத்தி தெய்வ கனியானை வரவழைத்து திரைச்சிலமிலே பிறந்தவன் தெய்வ கிணிதன். மணிமகடத்தோடும் பேய்முகத்தோடும் கைவெட்டு கருவியோடும் கணீர் என்ற சத்தத்திலே பிறந்த தெய்வ கனியான் மணிமகடம் தட்டி பேய்முகம் கட்டி ஆடி ரத்தமும் பலமரண பூஜை கொடுக்க வேண்டிய பூஜைகள் எல்லாம் வாங்கி கொண்டு சுடலை வருகிறார் பூலோகம்.
இந்த பூரோக ராஜ்யத்தில் தரங்கள் கண்ட தரங்கள் எல்லாம் சுடலை ஐயா பார்க்கிறார். இந்த மாயாண்டி எப்படி இருக்கிறான்? மதலையாக நிற்கிறார். ஐந்து வயது சிறுவன் போல. அந்த நேரத்திலே அம்பிகையானவர் கேட்கிறார், எவ்வாய் எல் மகனே பாடகனே மணிவிளக்கிலே பிறந்தவன். என் பெயர் தான் சுடலை. சுடலை அது சாதாரண சுடலை அல்ல, மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலை. சுடலை நான் அங்கே மாமிசத்தை கலந்ததினால் மாணிக்க கைலைக்கு உதகாது என்று தெய்வ கனியானோட மணி மகளத்தோடும் மேய்முகத்தின் ஆட்டத்தோடும் கைவெட்டு திரளையோடும் நரபலியை வாங்கி கொண்டு வந்தவர். எனக்கு அக்கமில்லை பக்கமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லை. உன்னையே நம்பி வந்தேன், உளுத்திரேன் இவ்வுலகில் முன்னையே விண்ணிற்கு மூலமே ஆதிசக்தியே என்று அடி தொழுதார். அந்த நேரத்திலே பகவதி ஆனவள், அப்பா வந்தேன், ஒரு இடத்துக்கும் போகாதே, என் இடத்திலே இரு, உனக்கு வேண்டிய பூசை எல்லாம் உனக்கு வேறபடி நானும் தாரே, உனக்கு இருபத்தோரு நிலையமான கூட ஒரு நிலையம் ஒரு நிலையம் அந்த சொர விளக்கு ஒரு நிலையம்
மதனங்காளி பெருமுறையன் அவனுக்கு பேர் பட்டவன் தெரியுமா? அவனிடம் புறையானி